வணக்கம். நான் டாக்டர் கலாநிதி வீராசாமி, பிளாஸ்டிக் அண்ட் ஜெனரல் சர்ஜன். நம்ம இன்றைக்கி வந்து ஜெனரல் சர்ஜரியில் வந்து பித்தப்பையில் கல் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இப்போல்லாம். ஸோ இந்த பித்தப்பை அப்படின்றது வந்து இந்த லிவர், அதாவது கல்லீரல் அப்படின்றதில் வந்து சுரக்கும் பித்தம் அப்படின்றது வந்து இந்த பித்தப்பையில் வந்து அக்குமுலேட் ஆகும். இந்த பித்தத்தோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆகாரம் சாப்பிடும் பொழுது அதில் வந்து கொழுப்பு கலந்த ஆகாரங்கள் இருக்கும் போது அந்த கொழுப்பை டைஜஸ்ட் பண்ணுறதுக்குன்றது இந்த பித்தம் உதவுது. ஸோ நம்ம ஆகாரம் சாப்பிட்றப்போ இந்த பித்தமெல்லாம் ஸ்டோர் ஆகி லிவர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம ஆகாரம் சாப்பிடும்போது இது வந்து பம்ப் பண்ணி வயிறை தாண்டி இருக்கும் சிறுகுடல், அதாவது டுவோடனம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த பான்க்ரியாட்டிக் ஜூஸும் இந்த பித்தமும் கலந்து வந்து இந்த உணவுப் பொருட்களை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இந்த பித்தம் பித்தப்பையில் வந்து கற்கள் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த பித்தத்துலேயே வந்து பிலிரூபின் அப்படின்றது இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் அப்படின்றது, இந்த ரெண்டுத்தில் வந்து பிலிரூபின் ஸ்டோன்ஸ் இல்லைனா கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் இது போல் கல்லுகள் ஃபார்ம் ஆகும். இது கல் ஃபார்ம் ஆகிறப்போ வந்து அது சின்ன கல்லாக இருக்கலாம், பெரிய கல்லாக இருக்கலாம், ஒரு கல்லாக இருக்கலாம், பல கல்லாக இருக்கலாம். ஸோ ஒரு பெரிய கல்லாக இருந்ததுன்னா, இல்லாட்டி பல கற்கள் இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணுறது பெட்டர் அப்படின்றது நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னா, இந்த பித்தப்பையில் கல் இருந்ததுன்னா அது வந்து வலி இருக்கும். அந்த வலி வந்து தோள்பட்டைக்கு வலி இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி முதுகில் ஏதோ வலி இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி நேராக வயிற்று மேலேயே இந்த இடத்துலையே வலி இருக்கிற மாதிரி இருக்கலாம். அண்டு வலி மட்டும் இருந்தால் அது ப்ராப்ளம் இருக்காது. பட் இந்த பித்தத்தில் பித்தப்பையில் இருக்கும் கல் வந்து அந்த சிஸ்டிக் டக்ட், அதாவது அந்த குடலுக்கு போகும் பாதையில் போய் அடைப்பு ஏற்பட்டால் ஒரு அதனால் மஞ்சக்காமல் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டஸ் அப்படின்றது வரும். அண்ட் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஆப்ரேஷன் வந்து இன்னும் கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் வந்து பித்தப்பையில் கல் இருக்கும் பொழுது அதை வந்து அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுன்ற வந்து மிக எளிதாக முடிச்சிடலாம். அது பல ஹாஸ்பிட்டலில் சிம்பிளாகவே பண்ணிவிடுவாங்க. இது ஆப்ரேஷன்ன்றது வந்து முன்காலத்தில் வந்து இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்றது வரதுக்கு முன்னாடி வந்து வயிற்றில் வந்து இந்த ரிப்கேஜுக்கு கீழே வந்து ஒரு பெரிய இன்செஷன் போட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க 5 நாட்கள்லேருந்து 10 நாட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் திருப்பி வேலைக்கு போகிறதுன்றது வந்து 1 மாதம் வரைக்கும் கூட டிலே ஆகலாம். ஆனால் இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்றது வந்ததுக்கப்புறமா வந்து இந்த சர்ஜரின்றது வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்திற்குள் முடிந்துவிடும். பொதுவாக இஃப் வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் 1.5 மணி நேரத்திற்கு மேல் போகாது. அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்து பேஷண்ட் வந்து அன்றைக்கே வந்து எழுந்து நடக்கிறது அப்படின்றது செய்ய முடியும். அடுத்த நாள் வந்து ஆகாரம் சாப்பிடலாம், ஃபுட்டு எல்லாமே நார்மலாக பண்ணலாம். அண்டு வேலைக்கு போகிறதுன்றது வந்து ஒரு 4-5 நாளில் வந்து திருப்பி வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம். அண்ட் இது வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம விகேர் ஹாஸ்பிட்டல் மாதிரி இடங்களில் வந்து 60-70,000 ரூபாய் ஆகும். இது வந்து கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் வந்து 1.5 லட்சம் ரூபாய் வர ஆகும். அதாவது அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து நிறைய இருக்கிறதுனால அங்கே வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸ் எங்கே பண்ணாலும் அது வந்து சேமாக இருக்கும்.